ஹாய் மை டியர்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பேசிக்காகவே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? மார்க் மார்க் மார்க், பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம். ஏன்னா நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாரும் நம்மளை அப்படி தான் சொல்லி வச்சுருப்பாங்க. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லோரும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்ம மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறோமா? இல்லவே இல்லை. நம்ம எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதுக்காக தான் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம். அப்புறம் ஏன் இந்த பாடப்புத்தகங்கள்லாம், எதுக்கு இந்த பாடம் லெசன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்கள்ல, அவங்களும் நிறைய விஷயம் எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம படிக்கிறது மூலமாகவும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதுக்காக தான் நிறைய பாடங்களை வகுத்து நம்ம பாட புத்தகங்களாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், ஒரு ரசித்து படிக்கணும். ஆனால் நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சு? மார்க்குக்காக படிக்கணும், அப்படி ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, ரசித்து படிக்கணும், ரசித்து படிக்கணும்னு சொல்கிறீங்களே, ஆனால் நமக்கு புக்கை பார்த்தாவே என்ன தோணுது? துக்கமாக வருது, கஷ்டமாக இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னொரு சைடு யோசிச்சு பாருங்கள், நமக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்குது. சாப்பிட்றது, வீடியோ கேம்ஸு விளையாடுறது, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்குது. அது பண்ணும்போதுலாம் நமக்கு ஏன் கஷ்டமாக இல்லை, தூக்கம் வரல? ஏன்னா நம்ம மனசுக்கு அது பிடிச்சிருக்கு, நம்ம மனசு அதை ரசிக்குது. அதனால தான் நம்ம புக்கை ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு எதிரியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், கஷ்டம் கஷ்டம்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதை ரசிக்க ட்ரை பண்ணோம், நம்ம மனசுக்கு நாமளே அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நிறைய விஷயம் நம்ம புக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இந்த 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ், இந்த புக்ஸ் மேலெலாம் நமக்கு நாமளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து நம்ம இது எல்லாத்தையும் அழகாக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம தாய்மொழியான தமிழ். ஓகேவா? ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அமுத ஊற்று. நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேஜ், கவிதை பிழை அன்னை மொழியே அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு செய்கள் கொடுத்துருக்காங்க. யார் எழுதியிருக்கா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஓகேவா? நம்ம அந்த செய்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதை ரீட் பண்ணி பார்த்தாலே நம்ம தமிழை நாமளே ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ரீட் பண்ணுவோமா? சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், வானத்திற்கும் வயத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். பார்த்திங்களா நம்ம தமிழன்னையோட பெருமையை? உங்ககிட்ட குட்டி குழந்தையோட அந்த சிரிப்பும் இருக்குமா? வயதாகி அனுபவசாலிகள் இருப்பாங்கள்ல, அவங்களோட அறிவும் இருக்குமா? வானம் பூமி இந்த ரெண்டு கேடையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அந்த எல்லா விஷயத்துக்கும் கவிதை இருக்குமா? இந்த பாயிண்ட்டு தான் முக்கியம். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள். பார்த்திங்களா? அதுதான் இங்கே பண்ண போகிறோம். நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு ரசித்து படித்தா கல் போன்று தெரிகிறதும் நமக்கு ஸ்வீட்டாக கற்கண்டாக மாறிடும். அப்புறம் அறிவை பெருக்குபவள், அன்பை பயப்படுத்துபவள், இதெல்லாமே அவங்களோட பெருமைகள். அதை நம்ம போற்றணும். ஓகேவா? அடடா, எவ்வளோ அழகாக நம்ம தமிழை வர்ணிச்சிருக்காங்கல்ல. அடுத்து இப்போது நமக்கு மனப்பாட செய்யுள்னு சொல்லிட்டு இந்த 8 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டுலாம் எத்தனை பாட்டோ நம்ம மைண்டில் இருக்கும், ஈஸியாக நம்ம பாடிடுவோம். ஆனால் இந்த மனப்பாட செய்யும் மட்டும் மறந்து மறந்து போயிடும். அதுக்கு ஒரு வழி பண்ணலாமா? இதையே நம்ம பாட்டாக படிச்சிடலாமா? அதுதான் இங்கே பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டியூன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு டியூன் போட்டிருக்கேன், அதாவது ஒரு சினி சாங்கில் எனக்கு பிடிச்ச சாங், ஒரு டியூன். அன்னை மொழியே அழகாந்த
செந்தமிழை முன்னைக்கும் முன்னை மகள் தனருங்கனியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னியார் சிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடித்தாழ வதுவமே. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த டியூன்னாலும் போட்டு பண்ணிக்கோங்க. என் வாய்ஸில் இந்த மாதிரி பாட்டு கேட்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சாரி. கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நான் 8 வரி செய்யல எந்த டியூன்னாலும் போட்டு நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பாட்டு படித்த மாதிரியும் ஆச்சு, நம்ம இதை படித்த மாதிரியும் ஆச்சு, கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு 4 வரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பேஜில் அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்ப்போமா? அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தன்னை பணிந்து வாழ்த்துகின்றோம். நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எவ்வளோ அழகாக நம்ம தமிழனை வர்ணிச்சிருக்காரு பாருங்களேன். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தமிழன்னையோட சிறப்புகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் ரீட் பண்ணுவோமா? செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே சொல்லிதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகுசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் விளங்குகின்றோம். இந்த மாதிரி தான் பாவலரேற பெருஞ்சித்திரனார் வந்து தன்னோட அன்னை மொழியை எப்படி பார்க்குறாங்க, நம்ம தாய்மொழியான தமிழை எப்படிலாம் வர்ணிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதில் அது ரீட் பண்ணி பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்த சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சச்சிதானந்தன் அவர் எவ்வளோ ரசிச்சிருந்தா, நம்ம தமிழை எவ்வளோ பிடிச்சிருந்தா அவர் இப்படி சொல்லிப்பார். அவர் சாகும்போதும் தமிழ் படிச்சுட்டே தான் சாகணுமா? அவர் சாம்பல் கூட தமிழ் மணந்து தான் வேகணுமா? பா, என்னம்மா எழுதியிருக்காங்க! இந்த மாதிரி ரசித்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகே, இந்த செய்யுள் நம்ம படிச்சுட்டோம். நீங்கள் ஒரு டியூன் போட்டு கண்டிப்பாக படிச்சிருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது அது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அதில் என்னென்னலாம் அவங்க நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த நூலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த அன்னை மொழி அப்படின்றது இப்போ படித்ததெல்லாம் எங்கே இருக்குது, எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்காங்கல்ல, அவங்க கனிச்சாறு தொகுதி 1, கனிச்சாறுன்னு ஒரு இது எழுதியிருக்காங்க. அதில் தொகுதி 1 அந்த தொகுப்பில் இருந்து தான் 2 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் தான் நமக்கு எடுத்திருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் 300 யாண்டும் அப்படின்னு 2 இதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி நம்ம எழுதுனா என்ன சொல்வோம், ஆசிரியர் குறிப்பு. அவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். சரியா? இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே நான் எடுத்து எழுதிப்பேன். அவரை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இயற்பெயர், அவரோட இயற்பெயர் என்னதுன்னா துரைமாணிக்கம். அப்புறம் அவர் இயற்றிய நூல்கள் வந்து, இது மட்டும் இல்லாமல் நிறைய எழுதிப்பார்ல, அது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது என்னலான்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாம் எழுதியிருக்காங்க.
அடுத்து அவரை பற்றின ஒரு விஷயம் பாருங்களேன், தென்மொழி தமிழ் சிட்டு இந்த மாதிரி இதழ்கள்லாம் அவங்க வச்சு நடத்தியிருப்பார் போல். அது மூலமாக தமிழ் உலகெங்கும் பரப்பி வரோம் பாருங்களேன். இப்போ நீங்கள் இது கூட ஒரு டாப்பிக்காக போடலாம், இதில் இதழ்கள்னு போட்டு தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்கேன். அப்புறம் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவர் எழுதியிருக்கிற திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்றது தமிழுக்கு கருவூலமாக இருக்கும். கருவூலம்னால் வந்து கஜானாலாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட்னாலும் சரி எதுனாலும் சரி அந்த கஜானா தான் மெயின். நம்ம வீட்டுனாலும் அந்த எக்கனாமிக்கலி அந்த கஜானா தான் மெயின். அந்த மாதிரி இருக்கும் அவரோட திருக்குறள் மெருப்பு மெய்ப்பொருள் உரை தமிழுக்கே. அடுத்து இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன, இதுவும் அவருக்குரிய சிறப்பு. ஸோ இவர் என்னெல்லாம் அந்த தமிழால் அவர் தமிழை படித்து ரசித்து நிறைய நூல்கள் எழுதி பா எவ்வளோ என்ஜாய் பண்ணி வாழ்ந்து அவரோட நூல்களை நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம், அவர் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ சிறப்பில் இந்த மாதிரி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இது வந்து இதில் நீங்கள் இதுலேருந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்டாலும் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கள்ல, இதெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க அந்த ஒன் வேர்ட் கேட்கும்போது நீங்கள் குறிக்கும்போதும் நம்ம அதில் பார்த்தோம்ல இவரோட இது தானே நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம இந்த மாதிரி ரசித்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிடலாம், மார்க்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டான ப்ரொசீஜரில் படிச்சிருக்கோம்ல. அதுதான் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஐம் ரியலி சாரி. அண்ட் தென் அந்த பாட்டு கொஞ்சம் என்னோடய வாய்ஸில் கொடூரமாக தான் இருக்கும், அதுக்கு ரொம்ப 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 சாரி என்ன மன்னிச்சிடுங்க. அப்புறம் எல்லாத்தையுமே ரசித்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா. உங்களுக்கு பிடிச்ச கண்ணோட்டத்தில் புக்ஸை பாருங்கள், படிக்க ஆரம்பிங்க, ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். மார்க் எடுக்கணுன்றது முக்கியம் இல்லை, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாலும், நான் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லணும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி சொல்லணும்னு தோணுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக என்ன பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச், டட்டா.